நாளில் தேவையில்லாமே ஒவ்வொரு பலையும் அதிகமாக பலப்படுத்தி நடத்த வல்லவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்கள் ஒவ்வொரு பலையும் வழி நடத்துகிறதா இருக்கிறார் இல்லையா? கிறிஸ்து நமக்காக எல்லா காரியத்திலும் நமக்கு முன்பாக இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறார். நாமளும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்யணும். அவருக்கு முன்பாக தான் நாம் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யணும் இல்லையா? இது கர்த்தருடைய பண்ணியும் செய்தி. நாம் வாழ்ந்தோறும் செய்கிற ஒரு தொழுகையிலே ஒரு பகுதி இல்லையா? இது கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக நாம் செய்து வருகிற இந்த பகுதியானது கொண்டு அப்பமும் இந்த ஒன்று திராட்சை ரசம் இல்லையா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் இங்கு கூடி வந்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், நமக்காக அடிக்கப்பட்டு பாடுகளை சுமந்து கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூற வேண்டும் என்று. கிறிஸ்துவை நினைவு கூர்ந்தால் மாத்திரமே அவருடைய காரியங்கள் எல்லாமே நாம் செய்ய முடியும். அவருடைய காரியம் செய்து வந்தால் மாத்திரமே பிதாவாகிய தேவனை நோக்கி செல்ல முடியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் இங்கு வந்திருக்கிற நோக்கம் என்னென்றால், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிவிட்டு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:54 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:54, என் மாம்சத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார்கள். எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு முன்பாக இருந்து உங்களுடைய காரியம் எனக்காக நீ எல்லா காரியம் செய்யும் போது உங்களுடைய காரியம் நான் எல்லாமே பார்த்துக் கொள்வேன். நீங்கள் ஒன்றிலும் மன கசிவோ அல்லது சஞ்சலமோ எதுவும் பட தேவையில்லை. என்னை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எல்லா காரியத்தையும் உனக்கு நான் செய்து தருவேன். அதாவது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்து, அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கு தொழுகையிலே ஒரு பகுதி. இந்த பந்தியிலே நான் பங்கு பெற்றால் மாத்திரமே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்ன என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு சீஷனாக இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். ரோமர் 6:4 அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாக ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் பண்ணப்பட்டோம் இல்லையாக்கும். நாம் எப்படி கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அவருடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நமக்கு மகிமையாக கொடுத்திருக்கப்பட்ட கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்து நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் அவருக்கு பிரியமா நடக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு பிரியமா நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். அதாவது ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவரோடு கூட நாமளும் சேர்ந்திருக்கிறோம். அதாவது பிதாவுடைய தேவன், பிதாவுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து அதனை நாம் முருங்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கோம் இல்லையா? அதன் பிற்பாடு அவரை நினைவு கூறத்தக்கதாக இந்த கர்த்தருடைய பந்தியானது அப்பவும் திராட்சரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை தடைவிடாமல் எப்பவுமே இடைவிடாமல் அதை செய்து வருகிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய கிறிஸ்து நமக்கு சொல்லப்பட்ட காரியம் இதுவே. இன்னும் ஒரு வசனத்தில் வாசிக்க கேட்போம். கொலோசேயர் 1
24 வாசிக்க கேட்போம். ரோமர் 6:8 வாசிக்கிறோம். ரோமர் 6:8 ஆகையால் அவருடைய சித்தம் நாம் அதை உணர்ந்து இதை பங்கு பெற வேண்டும். நாம் எப்பொழுதுமே இதை விட்டுவிடும் போது நமக்கு கிறிஸ்துவை பற்றின காரியங்கள் எல்லாம் மறந்துவிடும். வாரத்தில் எல்லா நாளுமே இதை நினைவுபட வேண்டும். ஒரு மாசம் நம்ம சர்ச்சி வராமலும் இந்த பந்தியில பங்கு பெறாமல் இருந்து பாருங்க, எல்லாமே மறந்துவிடும், வேதவசனமே மறந்துவிடும். வாரத்தில் முதல் நாளைக்கு என்ன நினைவு கூறும்படி செய்கிற சொன்ன வார்த்தை மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்து நமக்காக மரித்தார். அழகாக எழுதியிருக்கு பார்த்தீங்களா, ரோமர் 6:4, மேலும் பிதாவான மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுடன் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்தை குறித்து தெளிவாக காண்பிக்கும் இங்கே எழுதியிருக்கிறது. அப்போ நாம் இதை விட்டுவிடாதபடிக்கு ஞானஸ்தானத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எடுக்காதவர்கள் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுத்து இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு பேரும் இந்த பந்தியில் பங்கு பெற்றால் மாத்திரமே கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாக இருக்க முடியும், பிதாவாகிய தேவனுடன் நாம் செல்ல முடியும் இல்லையா? இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 5:19 வாசிப்போம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவர், அதாவது கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிந்தால் நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தரித்திருக்கிறோம். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு பேரும் முகமுகமாக பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேரும் பார்க்க முடிந்த நாளை காண முடியாமல் இருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு ஜீவனை தந்திருக்கிற பிதாவாக தேவன் நமக்கு எவ்வளவோ பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். இந்த நாட்களிலே இங்கிறது மாத்திரமே நமக்கு பாவ மன்னிப்பு, மறித்து விட்டால் எந்த ஒரு பாவ மன்னிப்பும் இல்லை. அங்கு சென்று விட்டால் மறித்து விட்டால் எங்கேயுமே நமக்கு இங்கேதான் உங்களுக்கு ரட்சிப்பு, இங்கேதான் உங்களுக்கு எல்லாமே, இந்த உலகத்துக்குள் தான் எல்லாமே. நீங்க எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் எந்த விதமாக இருக்கிறீர்கள் என்று இங்கேதான் உங்களுக்கு முடிவு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்கும் போதுதான் தேவனை பற்றி கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய வேதத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மறித்து விட்டால் பாதாளமா நரகம் பேரடிசா என்று அங்கதான் சென்றிடம். அங்கே எக்ஸ்கூஸ் எல்லாம் இடமில்லை, பரிந்து பேசுவதற்கு அங்கே இடமில்லை. தண்டனைக்குள்ளவர்கள் பாதாளத்துக்கு போய்விடுவார்கள். நாம் அதை உணர்ந்து இங்கு நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் பரலோக ராஜ்யத்தின் பிதாவாக தேவன் நம்மளை வழிநடத்தும் விதம் இந்த பூமிக்குள் தான். உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான், ஒரு தடவை தான் பிறப்பு, ஒரு தடவை தான் மரணம். நாம் உணர்ந்து ஒவ்வொரு பேரும் இந்த நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை கண்டிப்பாகவே அதை கடைபிடித்து அதற்கு கீழ்ப்பு நடக்கணும். இந்த வார்த்தைகள் அனைத்தும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.